இறையேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்ட இறை மக்களே, நான் என்பதை நான் உடைக்கும் பொழுது கடவுள் நான் தான் என்பதை உங்களுக்கு உணர்த்துவார். நான் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்றேன், நான் என்பதை நான் உடைக்கும் பொழுது கடவுள் நான் தான் என்பதை நமக்கு உணர்த்துவார். இன்னைக்கு நான் கடவுள் என் கூட இருக்கிறாரு, எனக்காக செயல்படுகிறார், எனக்கு அதிசயம் செய்வார் என்பதை நீங்களும் பிறரும் உணர்ந்து கொள்ளணும்னா நான் என்பதை நான் உடைக்கணும். சில நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிறோம், நான் தான், என்னால் தான், என் பணத்தால் தான், என்னுடைய அதிகாரத்தால் தான், என்னுடைய திறமையால் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் ஐன்னு சொல்லி ஐ ப்ராப்ளம் இருக்குது. என்னால் மட்டும்தான், பாவத்திலே மிக கொடிய பாவம் அகங்காரம்னு சொல்லுவாங்க, என்னால் மட்டும்தான் என்கிற அகைந்தில் இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு நான் என்கிற எண்ணெய் உடைக்கும் பொழுது நான் தான் உன் கடவுள் என்பதை கடவுள் உயர்த்தி காட்டுவார். விவிலியத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 2:6-11 அந்த வசனம் அழகாக சொல்லும், அவர் கடவுளாக இருந்த பொழுதிலும் அடிமையாக மாறி வந்தார். பாருங்க, அவர் கடவுளாக இருந்தார், அடிமையாக மாறினார், கீழ்ப்படிந்து சிலுவை சாவுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட கடவுளை நம்ம வணங்குகிறோம் என்றால், அப்படிப்பட்ட கடவுளை நம்ம பார்க்கணும்னா நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நான் என்பதை நாம் உடைக்க வேண்டும். அப்படி உடைக்கும் பொழுது கடவுள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்த்தி காட்டுவார். ஆமீன். God bless you.